சண்டை போட்டு இருக்க போவே அண்ணா ஏதோ குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு சந்தன் புரிஞ்சுக்கிறான் என்னாச்சு அண்ணா சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான் எல்லாம் நந்தினி இளவரசிய நினைச்சுதான் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல அடிக்கடி நிறைய கொலகாரங்க வந்து மிரட்டிட்டு இருக்காங்க நந்தினிக்கு என்ன ஆச்சுன்னு சுத்தமா புரியல கொலகாரங்க வந்து கொலை முயற்சி நடந்ததுக்கு அப்புறம் ஏதோ பயந்துட்டான்னு நினைக்கிறேன் பாவம் அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில போல எப்படி சரி பண்றது அப்படின்னு சிவானி நினைச்சிட்டு கலை நீங்க அவங்களை கண்முடித்தனமா நம்பாதீங்க உண்மையா இல்லன்னு தான் தோணுது அப்படின்னு சந்திரன் உடனே செம்மையா கோவம் வந்துருது நான் சின்ன வயசுல இருந்தே நந்தினி கூட பழகிருக்கேன் அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இளவரசியை இளவரசைய பத்தி தப்பா பேசாத அப்படின்னு கோவப்படுறான் இப்போ இங்க அபிஷியல் சூ வராங்க நைட்டு சந்திரன் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாள் இருக்காங்கல்ல அந்த கேஸுக்காக விசாரிக்கிறதுக்காக வந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க உடனே தங்கச்சி வரா மோ குடும்பத்தோட மானத்தை காப்பாத்து அவமான வரக்கூடாது பத்திரமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா இவ ரொம்ப திமிரா தான் பேசிட்டு இருக்கா இப்போ அப்பா கிட்ட வந்து பேசுறாங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு லைட்டா தலையசைக்கிறாரு இந்த சந்திரன் ஏன் இப்படி இருக்காரு எல்லா ஞாபகமும் வரட்டும்

நீங்கள் தண்ணியில் முழுகினதுக்கப்புறம் திடீர் திடீர்னு மாற்றி மாத்தி பேசுகிறீங்க எனக்கு அவங்கள பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்க என்னென்னமோ பேசுறீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய் எனக்கு கூட தெரியல ஆனால் நீங்க இப்படி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்கவே முடியல உங்களுக்காக நான் காடு மழை தாண்டி கூட மருந்தெல்லாம் கண்டுபிடிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு அழுகுறான் இந்த பனிப்பெண் இதை கேட்டுட்டு நீ என் மேல எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது நீ என்னை நினச்சி பயப்பட வேணாம் இந்த டைம் என்னால் எதையுமே ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல நிச்சயம் ஒரு நாள் உனக்கு எல்லா விஷயமுமே எல்லா உண்மையும் புரிய வரும் இந்த உலகத்திலேயே நீ தான் என்னோட உயிர் தோழி எனக்காக உண்மையான பாசம் காட்டுறதே நீ ஒரு ஆளு தான் எல்லாருமே மாறிட்டாங்க ஆனா நீ ஒரு ஆள் மட்டும்தான் மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க நீ இனிமே என்ன இளவரசின்னு கூப்பிடவே வேணாம் எப்போதும் போல சிவானினே கூப்பிடு அப்படின்னு சொல்றா இந்த சைன் இங்க அப்படியே முடியுது அடுத்து மூணு பசங்களும் அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க இன்னும் மூணு நாள்ல ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது நல்லா படிங்க ஒழுக்கமா இருக்கணும் மோ குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணும் எந்த கெட்ட பேர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் சந்திரன் தவிர நீங்க ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பியையும் கலையையும் அனுப்பிடுறாங்க கலைக்கெல்லாம் இட்டா சந்தேகம் வருது அப்பாவும் சந்திரனும் ஏன் அடிக்கடி ரகசியமா பேசிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே போறான்

பேரரசிக்கு சந்திரன் எவ்வளவு புத்திசாலின்னு தெரியும் தான் சந்திரன் மேல சந்தேகப்பட்டுட்டே கவனிச்சுட்டே இருப்பாங்க பேரரசி இப்படி மோ குடும்பத்தை கவனிப்பாங்கன்னு இவங்களுக்கும் தெரியும் அதனாலதான் அப்பா எல்லார் முன்னாடியும் சந்திரனை உதவாக்கற உதவாக்கறன்னு திட்டுறதும் பட் தனியா பேசுறப்போ பாசமாவும் பேசுறதும் நடந்துட்டு இருக்காரு அடுத்த மூணு நாள் முடிஞ்சிச்சு ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும் குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்கணும் அதுக்காக நீங்க கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஆண் கணவனா எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே புக்ல இருக்கிறத எழுதிட்டு இருக்காங்க ஆனா சந்திரன் மட்டும் இளவரசி இளவரசி நந்தினின்னு சொல்லிட்டு அவளை எப்படி மடக்கலான்னு பிளான் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் மாதிரி நோட்ல எழுதிட்டு இருக்கான் எல்லாரும் புக்கை பார்த்து எழுதுறாங்களே ஆனால் சந்திரன் மட்டும் வேற என்னமோ எழுதிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த அஃபிஷியல் சோல் லைட்டாக வந்து எட்டி பார்ப்பாங்க உடனே இது தெரிஞ்சு சந்திரன் அதை காட்டாமல் அப்படியே மறைச்சிக்கிட்டு அங்கிட்டு திருப்பிக்கிட்டு எழுதிட்டு இருப்பான் இந்த சீன் செம்ம காமெடியா இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சேர்த்து அப்படியே மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க இந்த அஃபிஷியல் சோ அடுத்த சீன்ல நம்ம தம்பிக்கு புக்ல இருக்கிறது ஒன்றும் புரியாது அதுக்காக கலையண்ணா இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கலை கிட்ட கேட்பான் கதையும் பக்கத்துல வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பான் இப்போ சந்திரன் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு சந்திரனோட புக்கு உருவான் ஆனா அங்க இளவரசிக்கு கடிதம் மாதிரி எழுதியிருப்பான் இளவரசிங்கிற பேருக்கு பதிலா பேச்சுலர் அப்படின்னு எழுதியிருப்பான் இது அவன் எழுதியிருக்க அந்த மேரேஜ் ப்ரப்போசல தம்பி வாசிக்கிறான் இது கேட்டதும் கலைக்கு புரிஞ்சிடுது தம்பியுடனே உடனே யாரு நான் பேச்சுலர் அப்படின்னு கேட்டுட்டு முழிக்கிறான் அவன் ரொம்ப சின்ன பையன் அதனால அவனுக்கு எதுவுமே புரியல இந்த டைம் கரெக்டா சிவானி சந்திரா உனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வாசல நிக்கிறா தனியா வர சொல்லி கூப்பிடுறா உடனே சந்திரன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சாரி கலை அண்ணா அப்படின்னு காலைக்கு சாரி சொல்லிட்டே சோகமா போறான் பாவம் கலை இத பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான் இங்க சிவானி சாப்பாடு கொடுக்கறா எனக்கு அது ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சந்திரன் சொல்லிடுறான் சிவானியோடனே பக்கத்துல வந்து இப்படி பாசமா உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தா இப்படிதான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்படியே இருக்கப்போ சந்திரன் இருக்க நோட்டை நோட்டை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கீங்கன்னு அவளோட அதுல இவளுக்கு எழுதின ப்ரபோசல் லெட்டரை படிச்சிடுறா அதுல பேச்சுலர்னு போடுறதுக்கு பதிலா இளவரசின்னு போட்டு படிச்சு பாக்குறா அவளுக்கு எல்லா விஷயமுமே புரிஞ்சிடுது ஓஹோ என்ன பத்திதான் இதுல இருக்கு போல எப்பவுமே என்ன தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றா உடனே சந்திரன் சிரிச்சுட்டே பக்கத்துல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இளவரசி அப்படின்னு கேக்குறான் உடனே இவ சந்திரா நீ வந்துட்டியா அப்படின்னு சந்தோஷமா கேக்குறா நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இளவரசி அப்படின்னு கேக்குறான் உடனே இவளுக்கு புரிஞ்சிருது என்ன இளவரசியா அப்போ சந்திரா இன்னும் வரலையா அப்புறம் இவரையே என்ன மாத்தி சொல்றாரு ஏன் நடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா சரி சரி இருந்துட்டு போகுது என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது எப்படியோ ஃபஸ்ட்டு இவனை மேரேஜ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறதுக்கு ஓகே ஓகே எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு தலையாட்டிடுறா உடனே சந்திரனும் சிரிச்சுக்கிட்டே அப்போ ஓகே நம்ம மேரேஜ பத்தி நைட் அரண்மனைக்கு உங்ககிட்ட தனியா பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இவன் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான் அந்த இம்பீரியல் டோக்கன் ஆட்டையை போடணும்ட்டு இது புரியாம சிவானி அவ சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டே இருக்கா இப்போ சிவானி உடனே ரொம்ப சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே சந்திரனை பார்த்து கண்ணடிச்சிட்டே ஓடுறா வெக்கப்பட்டுட்டு போறா உடனே சந்திரன் ரியாக்ஷனை பார்க்கணுமே ஐயையோ இவ தொல்லை தாங்க முடியலையே வாழ்க்கை ஃபுல்லா இவளை வச்சு நான் எப்படி கஷ்டப்பட போறேன் அப்படின்னு புலம்புறான் அடுத்து இவ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருப்பா கரெக்டா சந்திரன் போறான் நேத்து பேரரசிய பார்க்க அரண்மனைக்குள்ள வந்திருப்பான்ல அந்த கோவத்துல இருக்கா நேத்தியே அரண்மனைக்கு வந்த பேரரசியை பார்க்க தானே பேரரசியை அட்ராக்ட் பண்றதுக்காக நீ என்னென்னமோ ப்ளே பண்ணிட்டு இருக்க நீ ஒரு ப்ளே பாய் அப்படின்னு திட்டிட்டு இருக்கா என்ன தவிர யாரையாவது நீ இம்ப்ரெஸ் பண்ணணும் ட்ரை பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு கோவப்படுறா உடனே சந்திரன் ஓ அப்படியா அப்ப சரி நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போறான் இவ இல்ல இல்ல போகாதீங்க போகாதீங்க நான் சும்மா உங்க கூட கோவப்படுற மாதிரி விளையாண்டேன் அப்படின்னு சிரிக்கிறா அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஏதோ பிளான் பண்றாங்க காலையில விடியுது காலையில சந்திரன் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்றான் நம்ம நந்தினி மேல சிவானி தான் பட் பட் பேரரசி கிட்ட நந்தினி தானே சொல்ல முடியும் நந்தினி மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் எனக்கு இரண்டாம் இளவரசியால கெட்ட பேர் வந்திருக்கு இந்த டோங்கியூவே என்னையும் இளவரசி வச்சும் தப்பு தப்பா கிசு கிசு பேசிட்டு இருக்காங்க அதனால என் நல்ல பேரே கெட்டு போயிடுச்சு எனக்கு வாழவே பிடிக்கல நான் சாகப் போறேன் எனக்கு கெட்ட பேர் வந்துருச்சு அதனால எனக்கு இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்க அப்படின்னு சந்திரன் சொல்றான் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு இழையில நம்ம டைலாக் மறந்துருவானிக்கு என்ன பண்றது எங்க சந்திரன் டைலாக சொல்லிடி மறந்துட்டியா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு மிரட்டிட்டு இருக்கான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சம்ம காமெடியாக பண்ணிட்டு இருக்காங்க பேரரசியோ இவங்க பண்ற காமெடியை பார்த்துட்டு அவங்க பிளான்லேயே இல்லாத ஒரு கொஸ்டின கேட்குறாங்க சும்மாவே டயலாகே மறந்துடுச்சு இதுல பிளான்லேயே இல்லாத கொஸ்டின் கேட்டா சிவானிக்கு எப்படி புரியும் ஒண்ணுமே புரியல ஐயோ இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு முழிக்கிறா இவ அப்படி முழிக்கிறத பார்த்துட்டு சந்திரன் ஐயோ இவன் நம்மளை மாட்டி விட்டுருவா போல இருக்குன்னு சொல்லிட்டு பேரரசி இளவரசி என்ன மேரேஜ் பண்ணிக்க கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க எனக்கு வாழ தகுதியே இல்ல எனக்கு வந்த கலங்கத்தை நானே தொடக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த சர்வன்டோட வாழ உருவ போறான் இத பாத்துட்டு சிவானி சரி சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சந்திராவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கத்துறா போனா நல்ல வேலை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் பெரிய மூச்சு விடுறான் இதெல்லாம் பார்த்துட்டு பேரரசியும் சரி நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க ஆனா முக்கியமான விஷயம் சிவானி உன்னோட ஆசை கணவனை கூட இருக்கலாம் பேரரசி சொல்றாங்க சந்திரனுக்கும் சிவானிக்கும் புரிஞ்சிடுது ஆஹா ஏதோ தந்திரத்தை போடுறாங்கயா அப்படின்னு யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் போனதும் பாப்போம் யார செலக்ட் பண்றாங்கன்னு அப்படின்னு பேரரசி ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க பேரரசி பேரரசி தான் அடுத்த சீன்ல அப்பாவும் சந்திரனும் பேசிக்கிறாங்க உன் பிளான் எல்லாம் சரிதான் ஆனா உன்னோட அண்ணன் நந்தினி மேல உயிரே வச்சிருக்கான் இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்க போறன்னு தெரிஞ்சா அவன் உயிரே விட்டுருவான் இந்த ஊரை விட்டே போயிடுவான் நம்ம எல்லார வீட்டையுமே பிரிஞ்சு போயிடுவான் அவன் வாழ்க்கை ஃபுல்லா துறவியாக கூட முடிவு பண்ணிடுவான் அவன் நந்தினி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க இத கேட்டுட்டு சந்திரனும் கஷ்டப்படுறான் ஃபீல் பண்ணாதீங்கப்பா இத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அடுத்த சீன்ல சந்திரன் சந்திரனும் சிவானியும் தனியா பேசிட்டு இருக்காங்க சந்திரன் சொல்றான் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னா எனக்கு சில நிபந்தனைகள்லாம் இருக்கு அத நீ செய்யணும் அத செஞ்சுன்னா நான் உன மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்றான் என்ன செய்யணும் சொல்லுங்க உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் வானத்துல இருக்க நட்சத்திரத்தை கூட நீங்க கேட்டா நான் எடுத்துட்டு வந்து தருவேன் அப்படின்னு டயலாக் விடுறா இதை கேட்டுட்டு சந்திரன் முறைக்கிறான் ஃபர்ஸ்ட் உன் கூட நான் ஒன்னா இருக்கணும்னு நீ எப்பவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அது மேரேஜ்க்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறா அடுத்து எப்பவுமே ஒரு அடி தூரம் என்கிட்ட என் நின்று பேசணும் பக்கத்துல வரவே கூடாது அப்படின்னு சொல்றான் இதையும் கேட்டுட்டு கடுப்புல சரி ஓகே தேர்ட் என்ன அப்படின்னு கேக்குறா நீ என்னோட அண்ணனையும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுட்டு அவளுக்கு சரியான ஷாக் ஆயிடுது என்ன பைத்தியமா நீங்க அது எப்படி முடியும் காதல கேட்கவே முடியல கேவல சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா உடனே சந்திரன் அப்போ ஓகே நான் போகிறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் சிவானிக்கு சரியான டென்ஷன் ஆகுது இது மட்டும் என் சந்திரனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு யோசிச்சுட்டே பயப்படுறா நாளை பின்ன உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தா என்ன நீங்கள் குத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒத்துட்டு தொலைறேன் அப்படின்னு கத்துறா உடனே சந்திரனும் சிரிச்சுக்கிட்டு நல்லது அப்படின்னு கிளம்புறான் அடுத்த சீன்ல சிவானி கலை சந்திரன் மூணு பேரும் பேரரசி போய் பாக்க போறாங்க பேரரசி சிவானி கிட்ட பேசுறாங்க நீ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டுட்டு கலைக்கு சந்தோஷம் ஆயிடுது கல்யாணமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாலாம் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம் கலைக்கு இப்ப பேரரசி நீ உங்க ரெண்டு பேர்ல யார திருமணம் செஞ்சுக்க போற அப்படின்னு கேக்குறாங்க இத கேட்டுட்டு கலைக்குமே ஷாக் ஆயிடுது நான் நான் நல்லா ரெண்டு மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா இதை கேட்டுட்டு கலைக்கு என்ன ஆகும் ஐயோ இடிஞ்சு போயிடுறான் என்னடா இது ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்க போறாளா அப்படின்னு யோசிக்கிறான் அப்புறம் சந்திரன் மேல இருக்க நம்பிக்கையில அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான் ஏன்னா அவ மேல இருக்க கலங்கத்துக்காக மட்டும்தான் வேற வழியே இல்லாம நந்தினி கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு நினைக்கிறான் கலை அதனாலதான் சந்திரன் மேலையும் கோவப்படாம சரி ஓகே ரெண்டு பேரையும் நினைச்சிட்டு இருக்கான் இந்த டைம் கரெக்டா நம்ம பழைய சந்திரன் வரா இதே மாதிரி அப்பா முன்னாடி யார மேரேஜ் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாரு இதே மாதிரி இப்போ பேரரசி கேட்கவும் பழைய ஞாபகம் வருது நம்ம சந்திரன் இப்ப வந்துடுறான் அவனுக்கு தலைவலி எடுக்குது இங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன நடக்குது சிவான் எப்படி என் அண்ணனை மேரேஜ் பண்ணிக்க முடியும் உனக்கு எவ்வளோ தைரண்டி குட்டச்சின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சிவானியை பார்த்துட்டு முறைச்சிட்டே நிற்கிறான் அவளுக்கு ஒன்றுமே புரியல அப்பாடா பிளான்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு பேரரசையில் நம்பிட்டாங்க போலன்னு சிரிச்சுக்கிட்டே சந்திரனை பார்க்குறா அவன் முறைச்சிக்கிட்டே இருக்கான் ஐயா என்ன இவர் முறைக்கிறாரு பிளான் பண்ண மாதிரி தானே நடந்துகிட்டேன் ஏதாவது சொதப்பி வச்சுட்டோமா அப்படின்னு யோசிக்கிறா இங்க கலை ஊருக்காக தான் சந்திரனை கல்யாணம் பண்ணிக்க போறா ஆனா நந்தினிக்கு தான் பாசம் அதிகம் நிஜமாலே என்ன நேசிக்கிறா போல அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான் பேரரசியும் சரி ரெண்டு பேரையுமே மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்பி விட்டுறாங்க வெளியில வரப்ப ரெண்டு பேரு கையையும் கோத்துட்டு கெத்தா வெளியில வரா இப்போ பக்கத்துல இருக்கிறது நம்ம சந்திரன் தானே இவனுக்கு சரியான கடுப்பு ஆகுது இப்ப கோவத்துல விடுக்குன்னு கையை எடுத்து விட்டுட்டு சிவானி இழுத்துட்டு போயிடுறான் சந்திரன் ஆனா இங்க கலை தனியா பேசிட்டே இருக்கான் இங்க சிவானியும் சந்திரனும் பேசிட்டு இருக்காங்க சந்திரனுக்கு சரியான கோவத்துல இருக்கான்ல அது எப்படி நீ அண்ணனை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அதுவும் முதல் கணவர் வேறையா இதுல நான் இரண்டாம் கணவரா இதை போய் பெருமையா பேரரசு கிட்ட போய் சொல்ற அப்படின்னு கத்திட்டு இருக்கான் சந்திரன் இவ இப்படி கோவப்படுறத பாத்துட்டு சிவானிக்கு புரிஞ்சிடுது என்னப்பா நீங்க தானே சொன்னீங்க அண்ணாவை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி இப்போ என்ன மாத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறா அது எப்படி என்ன நீ விட்டு தருவ எனக்கு எப்படி நீ துரோகம் பண்ணலாம் அப்படின்னு சந்திரன் கோவப்படுறான் இத பார்த்துட்டு சந்திரா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காதலோட அவனோட கண்ணையே பாத்துட்டு இருக்கா இதோட எபிசோட் போர் முடியுது நாளைக்கு நம்ம எபிசோட் ஃபைவ் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்